சூப்பரா இருக்கு படம். சாங்கே கிடையாது படத்துல, சாங்கே கிடையாது. சிவராஜ் சூப்பரா பண்ணிருக்காப்ல அந்த படத்துல. அவ அப்பா கிடைத்த கேரக்டர் மாதிரி நல்லா பண்ணிருக்காப்ல. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா பண்ணியிருந்தாரு. இல்லை இல்லை, அவர் ஒரு டாக்டராக இருந்தார். அதோட எடுத்துக்காட்டால் லாஸ்டில் அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொண்டு வருவாங்க. சூப்பராக இருக்கார் அவர். அப்பா கெடுத்தாலும் சமுத்திரகனி ஒரே ஒரு ரோலுக்கு வர்றாரு, அவர் இறந்து போயிடுறாரு. என்கவுண்டரில் பண்ணிடுறான், நல்லா இருக்கு படம். சாங்ஸே கிடையாதுங்க படத்தில், சூப்பராக இருக்கு ப்ரோ. வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஒரு டெபியூ டேரக்டர்ன்றது வந்து சுத்தமாக தெரில. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டெபியூ டேரக்டராக இவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. சூப்பராக டிஸ்ட் வச்சிருக்காரு, பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. சமுத்திரகனி சமுத்திரகனி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எல்லோரும் வெளில கொண்டு வந்திருக்காரு. சமுத்திரகனி சார் பழைய படம் பார்த்துருப்போம், அதுலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, வேறு மாதிரி மாற்றிருக்காரு. நல்ல ஒரு மெசேஜ் வந்து நல்லா சொல்லியிருக்காரு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட்டு கூட வச்சுருக்காரு. கிளைமேக்ஸ் சூப்பர் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் நட்டி சார் சொல்லியே ஆகணும். நட்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம், நட்டி சார் தான் ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினச்சி ஆல்ரெடி அவங்க கொடுத்த இன்டர்வியூ வச்சு பார்த்து போவோம். அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ட்விஸ்ட்டோட இருக்குது ப்ரோ. பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஹீரோ கேஸ்டிங் ப்ரோ, இந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் தான் பக்காவாக செட் பண்ணியிருக்காரு. டேரக்டர் வந்து இவ்வளோ யோசிப்பார் நாங்கள் எதிர்பார்க்கல, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. மியூசிக்கும் வந்து பக்காவாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓடும்போதே நமக்கு அந்த போலீஸ் பவர் நல்லா தெரியுது ப்ரோ, சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்னு ஒன்றும் அவ்வளோவா நம்ம பண்ண பார்க்க முடியாது ப்ரோ. பார்த்தீங்கனாலே எல்லாருக்கும் ஓ நல்லாயிருக்கு அதே மைண்ட் செட்டோடு தான் வருவாங்க. ஃபேமிலியோட போய் ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்தது படத்தில். ஆக்சுவலி சிவராஜ் சார் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பர், ரீ ரெக்கார்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து கண்டிப்பாக இதை பார்த்தோன்னா வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி தான், ஒரு மெடிக்கல் கிரைம்க்கான ஒரு அவேர்னஸ் நல்லா இருக்கு. படத்தில் நெகட்டிவ்னா இருந்துச்சு? நெகட்டிவ் எதுவுமே கிடையாது. நட்டியோட ஆக்டிங்கா? ஐயோ நட்டி சார் சொல்லவே வேணாம். அவர் வந்து ஆக்சுவலி சிவராஜ் சார் பற்றி சொல்கிறேன், நான் நட்டி சார் பற்றி பேசலை அப்படின்னா, சிவராஜ் சார் வந்து இது வந்து ஆக்சுவலி அவருக்கு வந்து நெக்ஸ்ட்டு சக்ஸஸ். அதனால ஆனால் ஆல்ரெடி வந்து சக்ஸஸ் மேன் அவர். அவருக்கு ஆல்ரெடி நடிக்க சொல்லித்தர தேவையில்லை. ஸோ நட்டி சார் சூப்பர், சிவராஜ் சாரும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. சமுத்திரகனி சார் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே வந்து மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை சாங் சூப்பர், மெலோடி சாங் முக்கியமாக வந்து ஒரு லவ் சாங் இருக்கும், இன்னொன்று ஒரு வந்து ஒரு சோலோ சேட் சாங் இருக்கும். ரெண்டுமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. பட் டிஃப்ரெண்டாக இருந்தது. அது எப்பவுமே ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குறது பெரிய சந்தோஷம். அவங்க எதுக்கு கை தட்டுறாங்க, அவங்க எதில் மூவ் ஆகுறாங்க அப்படின்றத நம்மளால் நேரடியாக பார்க்க முடியுது. அதில் சில சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ படம் பார்த்தா தான் நான் அதை சொல்ல முடியும். ஸோ நிறைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு படம்ன்றதுனால குழந்தைகளுடைய சைல்ட் டிராஃபிக்கிங், குழந்தைகள் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமான ஒரு அங்கம் இந்த சமுதாயத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு படம்ன்றதுனால எல்லாருக்கும் அது படம் ஆரம்பத்திலருந்தே கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு படம் தான். ஸோ அது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடியன்ஸ் ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டாயமாக, ஏன்னா நான் இப்போ ரோஹிணி தேட்டரில் படம் பார்த்துட்ருக்கிறேன். இப்போது என்னோடய டீம் வந்து வேறு வேறு தேட்டர்ஸில் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ படம் முடிஞ்சு இப்போ தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்டர்வல் பிளாக்லேயும் பேசினாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. படம் முடிச்சுட்டு வெளியில் வந்தவுடனே இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு என்னோடய டீம் பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட. எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கட்டாயமாக இது ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஷுவர், கண்டிப்பாக. பிரதர், படம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது, புது விஷயமா இருக்குது. அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி அந்த கதையை சொல்லக்கூடாது, ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து சஸ்பென்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்தடுத்து என்ன ஆகும், அதாவது கதை தெரிஞ்சிருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. சாங்ஸ் அந்த ஃபஸ்ட்டு சாங் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் சாங்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. சிவிராஜோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு. அவரோட அவரோட இன்ட்ரொடக்ஷன் நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த இது நல்லா இருந்தது. சமுத்திரகன்யானனோட போர்ஷனும் நல்லா இருந்துச்சு. அவர் அந்த அவரோட இதுவும் பிரமாதமாக இருந்துச்சு. மூவியில் நெகட்டிவ்னா இருந்துச்சு? நெகட்டிவ் எனக்கு தெரியல பிரதர். நெகட்டிவ் படம் நான் படத்தை படமாக பார்த்தேன். நம்ம படத்தை படமாக பார்க்கணும். நல்லா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம்.
அந்த அடுத்த தலைமுறைங்கிற ஒரு டைலாக் அந்த ஒரு விஷயம் வந்து சரியான பாயிண்ட். அந்த ஒரு தலைமுறை நம்ம காப்பாற்றணுங்கிறது.